Hi friends, welcome to our English Trends channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோல verb பத்தி பார்க்க போறோம். நார்மலா நம்ம எழுதக்கூடிய சென்டென்ஸ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். அதாவது a complete sentence is made up of a subject and a predicate. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் பாருங்க. The cat slept under the table. Here the cat அப்படிங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட தவிர மீதி இருக்கக்கூடியதான் நீங்க என்ன சொல்லுவீங்க, predicate அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? சோ இத நான் இப்ப உங்களுக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, the main word in a predicate is a verb. So predicateல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மெயின் வேர்டே உங்களுக்கு என்னதுதான், verb தான். ஒரு சென்டென்ஸ்ல verb இல்லாம நீங்க உருவாக்கவே முடியாது. இந்த verb எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, the word verb derived from the Latin word verbum. So Latin verbum அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் உங்களுக்கு verb அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சு. Verbs are the hearts of the English sentences. ஏன் இங்கிலீஷ் சென்டென்ஸுக்கு verb நம்ம heart அப்படின்னு சொல்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு verb இல்லாம நம்மளால ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், I am a teacher. Here, I அப்படிங்கிறது subject, am அப்படிங்கிறது verb, a teacher அப்படிங்கிறது உங்களுக்கு compliment. இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வரல. சோ ஆப்ஜெக்ட் இல்லாம ஒரு சென்டென்ஸ் உருவாக்கலாம், ரைட்டா? இங்க பாருங்க, birds fly. Here also birds-ங்கிறது subject, fly-ங்கிறது verb. சோ இங்க ஆப்ஜெக்ட் இல்லாம தான் இதையும் உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரிதான் she sings well. இங்க உங்களுக்கு she-ங்கிறது subject, sings அப்படிங்கிறது verb, well அப்படிங்கிறது adjective. இங்க உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வரல, காம்ப்ளிமெண்ட் வரல. ஒருவேளை நான் அதுக்கு பதிலா the she அப்படிங்கறத ரிமூவ் பண்ணுனேன் அப்படின்னா, sings well, நன்றாக பாடு, இங்க உங்களுக்கு என்னதும் வரல, சப்ஜெக்டும் வரல. அப்படின்னா உங்களுக்கு எது எல்லாத்துலயும் முக்கியமா வந்திருக்கு, நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல உங்களுக்கு am அப்படிங்கறது வந்திருக்கு, செகண்ட் சென்டென்ஸ்ல fly அப்படிங்கிற verb வந்திருக்கு, தேர்ட் சென்டென்ஸ்ல sings அப்படிங்கிற verb வந்திருக்கு. சோ மூணு சென்டென்ஸ்லயுமே மேஜரா உங்களுக்கு வந்திருக்க கூடியது verb. எப்படி நம்ம ஹியூமன் பாடியில உயிர் இல்லாம நம்மளோட பாடி இயங்க முடியாதோ, அதே மாதிரிதான் உங்களுக்கு இங்க verb இல்ல அப்படின்னா அது சென்டென்ஸே கிடையாது. அப்படி verb இல்லாம உங்களுக்கு பெருசா ஒரு சென்டென்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னா அது verb கிடையாது, அதுதான் உங்களுக்கு ஃப்ரேஸ். சோ நான் அதை அடுத்து உங்களுக்கு விரிவா சொல்றேன். இப்போ நம்ம ஏன் verb வந்து hearts of the English sentence அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, verb தான் நம்மளோட சென்டென்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? And another one point, it is the part of a sentence that tells us what the subject performs. So verb அப்படிங்கிறது part of a sentence, அது நமக்கு என்ன பண்ணுதா, tells us what the subject performs. So ஒரு subject என்ன விஷயத்தை பண்ணுது அல்லது என்ன action பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியதான் யாரு, நமக்கு verb. எக்ஸாம்பிள் பாருங்க, I shall meet you tomorrow. So here, I அப்படிங்கிற subject, shall meet, meet பண்ணுவேன், உன்னை நான் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு வினைய, அதாவது ஒரு verb, you அப்படிங்கிற character சொல்றது மாதிரி இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு என்னது, இந்த sentence. So here, shall meet அப்படிங்கிறது என்ன பண்ணுது, subject என்ன performance பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குது. So verbs perform different functions. இந்த verb வித்தியாசமாலாம் நமக்கு வரும். எப்படி எல்லாம் வரும், some verbs show the action of the subject and another some verbs work as helping verbs with the main verbs. அதாவது சிலது உங்களுக்கு action சொல்றது மாதிரி வரும், அதாவது ஒரு வினைய சொல்றது மாதிரி வரும். சில verbs main verb கூட சேர்ந்து helping verb வரும். எக்ஸாம்பிளோட பார்த்திடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, I wrote a letter. Here, wrote, எழுதல் அப்படிங்கிற, எழுதினேன் அப்படிங்கிற ஒரு வினைய சொல்லி இருக்கு. சோ அதுதான் உங்களுக்கு என்னது, action of the subject. And another sentence, I am teaching English. Am teaching, teach அப்படிங்கிற ஒரு மெயின் verb கூட am அப்படிங்கிற ஒரு auxiliary verb join பண்ணி
am teaching அப்படிங்கற ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு கொடுக்குது. சோ அதான் உங்களுக்கு என்னது ஹெல்பிங் வெர்ப்ஸ் வித் மெயின் வெர்ப்ஸ், அதான் ஹெல்பிங் வெர்ப். இதத்தான் நான் உங்களுக்கு மெயின் வெர்ப் ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு வெர்போட டூ டைப்ஸா ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோல, அதாவது பேசிக் இங்கிலீஷ் பார்ட் 1 அப்படிங்கிற வீடியோல நான் உங்களுக்கு விளக்கமாவே சொல்லியிருப்பேன். அதுக்கு கூடவே ஆக்சிலரி வெர்ப்ல மொத்தம் எத்தனை வெர்ப் இருக்கு, அது அந்த வெர்ப் என்னதெல்லாம் அது என்னென்ன பண்ணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடைல்டா கொடுத்துருக்கிறேன். சோ யாராச்சும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அந்த லிங்க்ல போய் நீங்க அந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துரலாம். சோ இந்த வெர்ப்லயே மெயின் வெர்புக்குள்ளாடியே ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப், டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னெல்லாம் நிறைய டைப் நமக்கு இருக்கு. ரெகுலர் வெர்ப் இர்ரெகுலர் வெர்ப பத்தி நான் உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் பார்ட் 1 அப்படிங்கிற வீடியோல போஸ்ட் பண்ணியிருப்பேன். டிரான்சிட்டிவ் வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் பத்தி நான் இனி வரக்கூடிய வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். சோ ஓவரலா வெர்ப பத்தி உங்களுக்கு இந்த விஷயங்கள் தான், இது இவ்வளவு தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருந்திருக்கணும்னு நான் நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாவே என்கிட்ட கேட்கலாம். அடுத்த இன்னொரு சாப்டரோட உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிஷா. தேங்க்யூ.